ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எபிசோட ஸ்டார்டிங்கில் கனவு கண்டு எழுந்துக்கிற ஹீரோயின் நம்ம இனிமேல் இல்லைன்னு மனசு இருக்கக்கூடாது, நம்ம எதிரியை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த சீனில் ஹீரோ ரூமுக்கு ஹீரோயின் வர வந்துட்டு, இது நான் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோ என்ன அப்படின்னு கேட்டதும், இந்த தாயத்தை நான் உங்களுக்காக தான் செஞ்சேன் என் கையால் அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களை சேஃபாக பார்த்துக்கும், நீங்கள் சண்டைக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோ உடனே கேட்குறேன், என்னது இன்றைக்கி என்ன வித்தியாசமாக நடந்துக்கிற, நீ இப்படிலாம் நல்லபடியாக பேச மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஹீரோயின் அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் என்னை நல்லபடியாக நடந்துக்குன்னு சொன்னீங்க, இப்போது நான் அப்படி நடந்துக்கிட்டால் உடனே ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்குறீங்க. சரி விடுங்க, உங்களுக்கு வேணான்னா விடுங்க, நானே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டக்குன்னு உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை நான் இப்போ வேணான்னு சொன்னேன், கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். ஹீரோயின் உடனே சொல்கிறேன், இதில் வந்து இது என்ன, நீங்கள் யங் மாஸ்டர், நீங்கள் சேஃபாக இருந்தால் தானே நான் நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்க முடியும், நீங்கள் செத்துட்டா நான் என்ன பண்ணணுன்னு தான் ஹீரோ ஒரு மாதிரியே பார்க்குறேன். உடனே சொல்கிறேன், இதில் நான் வந்து மங்கோலியா ஃப்ளவர் வச்சுருக்கேன், இந்த பூ வந்து நல்லா வாசனையாக இருக்கும், இது என்ன உங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஹீரோயின் சொல்கிறேன், நீங்கள் வந்து நானே ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு இதை வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அவன் ஜாக்கெட்டுக்குள்ளே இவன் பின் பண்ணுறான். இவன் ரொம்ப கிட்ட நிற்கிறதுனால ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான் வெளியில். ஆனால் இங்கே பார்த்தா ஹீரோயின்னு அவன் ஜாக்கெட்லேருந்து அந்த அவனோட அந்த லாக்கர் சாவியை திருடி வச்சுருக்கா, அதை பார்க்குறேன். வெளியில் வர்ற அசிஸ்டண்ட் வந்து ஹீரோக்கிட்ட கொடுக்குறான், இங்கே வந்து சரியில்லை ஏதேதோ நடந்துகிட்ருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். ஹீரோ கேட்குறான், அந்த வில்ல என்ன பண்ணிக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதும், அவனும் அவன் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து பிளாக் மார்க்கெட்டில் வெடிமருந்துலாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு வெடிமருந்து கிடங்கில் அதை பதுக்கி வச்சுருக்காங்க, டாங் ஃபேமிலி அவங்க அட்டாக் பண்ணதை அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் நினைக்கிறேன், அவங்க எதுவும் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க, எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னதும் ஹீரோ, எனக்கு என் கூட தாயத்து இருக்குது நான் ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோன்னு இங்கே லாக்கரை திறந்து பார்க்குறா, அவங்க அப்பா கொடுத்த லாக்கெட் அதில் இருக்கிறத பார்த்ததும் அவள் செம்ம அதிர்ச்சி ஆகிடுது, அவளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அப்போது ஹீரோ நைட் ஆகிட்டு வரான், ஹீரோ வந்து பார்க்குறான், என்னாச்சு ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்குன்னதும், இந்த எப்போ உங்களுக்கு கிடைச்சது, என்னை தூக்கிட்டு போனீங்களே அப்பையா, இல்லை என்னை ரூமில் லாக் பண்ணி வச்சுருந்தீங்களே அப்பையா, எப்போ இந்த லாக்கெட் கிடச்சிது அப்படின்னு கேட்குற. ஹீரோ வந்து சைலண்ட்டாக இருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குற, அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் யாருன்றது தெரியும் தானே, தெரிஞ்சும் என்னை வந்து நீங்கள் மெய்டாக வச்சுருந்துருக்குறீங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டீங்க, என்னை வந்து கொடுமைப்படுத்துனீங்க, என்னை ஒரு வேலைக்காரியாக இது பண்ணீங்க, நாய் மாதிரி நடத்துனீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, நான் இப்போயே போயிட்டு நான் யாருன்றதை போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்ல போகிறேன், நான் என்னை நிரூபிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹீரோ உடனே சொல்கிறான், இல்லை போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பிடிங்க அந்த லாக்கெட்டு கீழே போட்டு உடச்சிட்றான். ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது, உடனே டக்குன்னு எடுக்கிறான், என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து இது பண்ணுறான். ஹீரோ உடனே கீழே குனிஞ்சு சொல்கிறான், நீ வந்து இப்போ போய் சொல்லாத, தயவு செஞ்சு போகாத, நீ யாருன்றதை உன் ஐடென்டிட்டியை இப்போ யாருக்கும் காட்டாத, உனக்கு தான் அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து, இப்போ நீ என்னை போக விடல, நான் உன் கண் முன்னாடி செத்துருவேன்னு கத்தி எடுத்து அவன் கழுத்தில் அவள் கழுத்துலேயே வச்சுக்கிறா. ஹீரோ எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கான், இன்னிலேருந்து நான் உன்னோட வேலைக்காரி இல்லாத நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே வில்லன் ரூம்லேருந்து செகண்ட் ஹீரோயின் வெளியே வர, ஹீரோயின் அங்கே வந்து நின்னதும் இங்கே என்ன பண்ணுறேன் இந்த ராத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் கேட்குறா. ஹீரோயின் கேட்குறா, நீ தான், நான் தான் அதை கேட்கணும், நீ ஏன் இவன் ரூம்லேருந்து வர்ற வெளியில் அப்படின்னதும், நான் ஏன் வரக்கூடாது, இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் தான் வந்து இந்த ஃபேமிலியோட மருமக, நான் வெளியே வருவனதும் என்னது எவ்வளோ தைரியந்தா, என்கிட்டயே நீ இதை சொல்லுவேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொன்னதும் இவ உடனே, ஏ என்ன பேசுகிறவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ரூமுக்கு ஹீரோயினை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. ஹீரோயின் போயிட்டு அங்கே கதவு சாத்திட்டு நிற்கிறா. அப்போ செகண்ட் ஹீரோயின் கேட்குறா, எப்போ உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்ததுன்னதும், நான் பழசை மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் ஹீரோயின் கேட்குறா, அப்போ என்கிட்ட போய் பேசினியானது, நான் போய் பேசினேன், நீ தான் வந்து என் இந்த ஃபேமிலிக்கிட்டேயும் என்கிட்டையும் போய் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, இப்போ நீ மட்டும் போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறேன், நான் இப்போ வந்து முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன், நான் ப்ரூஃப் இல்லாமையாக வந்து பேசுவேன், என்கிட்ட இப்போ ப்ரூஃப் இருக்குது, கவர்னரே வந்து நான் தான் டாங் ஃபேமிலி பொண்ணுன்றதை பர்சனலாக வெரிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, இவள் மறுபடியும் சொல்கிற பார்க்கலாம் கவர்னரை நம்புகிறாங்களா உன்னை நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் கழுத்தை பிடிக்கிற. உடனே ஹீரோயின் வந்து கத்தி எடுத்து அவள் கழுத்தில் வச்சுட்டு, நான் இவ்வளோ நாளாக கவர்னர் கூட இருந்திருக்கேன், நான் பழைய ஹீரோயின் கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ, என்னை இனிமேல் நீ வந்து கொடுமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாள். இதே நீயா இந்த டைம் நான் வந்து உன் இடத்துல இருந்தேனா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருப்பேன், ஏன்னா இவங்க அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்கன்னு பயம்படுத்தி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் போயிட்டு அந்த வில்லனோட ரூம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ பழசு நினச்சி பார்க்குறா, அவள் ஒரு இதுவாண்ட வெயிட் பண்ணும்போது இவன் வந்து கேட்டுப்பாங்க என்ன பண்ணுறன்னதும், நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்வா. இவ என்ன விஷயம், நீங்கள் டாங்கை உண்மையாலுமே லவ் அந்த மிஸ் டாங்கை உண்மையாலுமே விரும்புகிறீங்களான்னு கேட்டதும் இவன் சொல்லியிருப்பான், நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஹீரோயின் இப்போ நினச்சி பார்க்குறா. அப்போ கரெக்டாக செகண்ட் ஹீரோ வெளியே வரான். ஹீரோ வெளியே வந்ததும் முட்டி அப்படின்னு கூப்பிட்றான். ஏன் அது என் பேர் இல்லை, இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது உடனே சொல்லிடுறா டக்குன்னு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இந்த எபிசோட் முடியுது. பாய்.